ஊர்ல அறிவிக்கக்கூடிய எல்லா அரசு வாய்ப்புகளுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்ல எந்த ஊர்ல வேலை வாய்ப்பு அறிவிச்சாலும் அதை உடனுக்குடன் இந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க உங்க சொந்த மாவட்டத்தில் வரக்கூடிய வேலைவாய்ப்புகளை மிஸ் பண்ணாம பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்க ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு தயாராக அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே இதில் நம்ம ஃப்ரீயாக கண்டக்ட் பண்றோம் சோ இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குரூப்புக்கான அபீசியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்திற்கும் மேல நண்பர்கள் இருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மின்சாரத்துறையிலிருந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலை வைப்பது அறிவிச்சுருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாவட்டத்திலேருந்துமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட காலி பணிடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு மினிமம் கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அதற்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் அல்லது இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இதில் உங்களுக்கு சூப்பரான போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான ஆரம்ப சம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து கொடுப்பாங்க ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த எட்டு விதமான போஸ்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க செகண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃப் டெரியில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டில் ஒரு எட்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருக்கட்டும் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் ஸ்டியூனோகிராஃபர் டிரைவர் செக்யூரிட்டி கார்டு ஒர்க் அசிஸ்டண்ட்டு கேன்டீன் அட்டண்டன்ட் இந்த மாதிரி ஒரு எட்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தொண்ணூற்றி எட்டு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதற்கு கீழே வந்தீங்கன்னா ஸ்டைஃப் அண்ட் ட்ரீ ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஒன்பது காலிபர் பணியிடங்கள் இருக்குது சோ மேலே இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு பர்மென்டா தான் இருக்கும் பட் கீழ இருக்கிற இந்த ஸ்டைப் அண்ட் இந்த ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு வருஷம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பர்மனண்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இது மேலே இருக்கிற இந்த மூன்று போஸ்டிங்க்கும் அதாவது சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ டெக்னிக்கல் ஆஃபீஸர் இ சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி இந்த மூன்று போஸ்டிங்குமே உங்களுக்கு மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த மூன்று மட்டும் மட்டும்தான் அதற்கு கீழே இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே ஸோ டிரைவர் போஸ்டிங்காக இருக்கட்டும் கிளர்க்கு போஸ்டிங்காக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவை கிடையாது ஸோ ஒரு நார்மலான பர்சன் இப்போ தான் ஒரு டிகிரி படிச்சிருக்காரு இல்லை ஆல்ரெடி அவர் வந்து வெறும் டென்த்து மட்டும் தான் படிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் வந்து கல்வி தொகுதி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பாருங்கள் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ இதற்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கணும் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி தான் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இ இதற்கு வந்து பிஇ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நைன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி இதற்கு வந்து பிஹெச்டி வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருக்கோம் இதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருடம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ நான்காவது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அண்டு எம் டெக் வந்து அட்மாஸ்பியரை சயின்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் மார்க்கோட நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்டிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்கிலும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதற்கான ரிசர்வேஷன் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு முப்பது வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த முப்பது வேகன்சியை எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இவ்வளோ எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்டிக்கு இவ்வளோ எம்பிசிக்கு இவ்வளோ அதாவது ஓபிசி ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபிசி தான் ஓபிசிக்கு கிவ்ளோ அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கெமிக்கலாக இருக்கட்டும் சிவிலு கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இருக்காங்க இந்த எல்லா பணிகளுக்குமே பிஇ படிச்சவங்க அறுபது சதவீதம் மார்க்கோட ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சிவிலாக இருக்கட்டும் இல்லை கெமிக்கலாக இருக்கட்டும் மெக்கானிக்கலு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நீங்கள் பிஇ படிச்சிங்க அப்படின்னா தரமாக வந்து இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதற்கும் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் மினிமம் வந்து டென்த்து படிச்சிங்க அப்படின்னாலே அப்ளை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கிரேன் ஆப்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயதிலிருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கலாம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட நாம்ஸ் படி கண்டிப்பா உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து கொடுப்பாங்க இதற்கான ஆரம்ப சம்பளம் ஒரு இருபத்தி ஓராயிரம் வந்து கொடுப்பாங்க அதற்கு கீழவே ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கீழவே அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ப்ளிம் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸ்ல ஒரு இருபது கொஷின் சயின்ஸ்ல ஒரு இருபது கொஸ்டின் ஜெனரல் அவர்னஸ்ல ஒரு பத்து கொஸ்டின் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின் இருக்கும் அது தான் அந்த உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க சோ அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு நான்கு வேக்கன்சி இருக்குது இதற்கு டென்த்து படிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆரம்ப சம்பளமாக ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க மினிமம் பதினெட்டுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதற்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ அதற்கு கீழே வந்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் ஃபர்க்கு கொடுத்துருக்காங்க எட்டு வேகன்சி இருக்குது இதற்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்ரைட்டிங் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற அந்த நாலேஜும் இருக்கணும் ஆரம்ப சம்பளமாக ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க இதற்கும் அதே சேம் ஏஜ் லிமிட் தான் அதே சேம் செலக்ஷன் ப்ராசஸ் மெத்தட் தான் ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா டிரைவர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான கல்வி தொகுதி இல்லை ப்ரோ நான் வெறும் டென்த்து மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் போஸ்டிங் இருக்குது அடிஷனலாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில டைம்லலாம் பார்த்து tingnan din na இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அதாவது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இந்த அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வேகன்சி லோ வேகன்சி தான் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி முப்பத்தேழு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு நல்ல சாய்ஸாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் ஸோ அப்ளை பண்ணி விடுங்க கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு தான் ஸோ இதற்கான கீழே வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டைஃபன் ட்ரி பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு இரநூறுக்கும் மேலே இதில் போஸ்டிங் இருக்குது இந்த ஸ்டைஃபண்ட் ஏரி ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ வந்து ஃபிட்டராக இருக்கட்டும் வெல்டரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டஸ்ட் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஐடிஐ படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் மார்க் வந்து உங்களுக்கு இதில் இருக்கணும் ஸோ அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வயசாக கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு இது இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருடம் கொடுக்குறாங்க இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஈ டெக்னிக்கல் ஆஃபீஸர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி இந்த மாதிரி போஸ்ட்டுகள்லாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முந்நூறுபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் யார்க்குலாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஸோ நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வகை பெண்கள் அதாவது பெண்கள் யாருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது எஸ்ஸிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது பி அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது மற்றவங்களுக்கு அதாவது ஓபிசியாக இருக்கட்டும் இல்லை ஓசியாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கீக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங் வைஸாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா பே பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியரிஃபை பண்ணுறது

ஸோ ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ டெக்னிக்கல் ஆஃபீஸர் இ சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி இந்த மூன்று போஸ்டிங்கும் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிட்டு பிறகு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு கடைசியில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லா போஸ்ட் எல்லாம் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் கடைசியில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்துடும் அந்த ஹார்ட் காப்பி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலயம் மூலயமா அதில் ஒரு ஹார்ட் காப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் அதை சென்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் டாப்லே வந்து கொடுத்துருப்பாங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கு வரைக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான அரசு பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க யாராலும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்டைஃப் அண்ட் டேரி ட்ரெயினிங் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கில் மட்டுமே இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு ஐடி எனி ட்ரேடு படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இதில் ஃபிட்டர் கிரைண்டரு வெல்டரு லேப் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்றாடம் அறிவிக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளுமே நாம் இதில் உடனுக்குடன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றி